அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்தினா அது லூசு இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட அஞ்சு விதமான பாத்திரம் இருக்கு. என்னென்ன அப்படின்னு வந்து பாருங்க, பிளாஸ்டிக், சில்வர், அலுமினியம், நம்மளோட வெங்கலம், நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டமான நம்மளோட மண்பானை, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு என்ன குணா, வேலு, தம்பி, சந்திரா, இந்த அஞ்சு பாத்திரத்திலையும் எது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத செக் பண்ண போறோம். வெங்கலம் எடுக்கிறவங்களுக்கு இந்த அலுமினிய பாத்திரம் வரும், இந்த மண்பானை எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சில்வரும் இந்த பிளாஸ்டிக் உண்டானோ வந்து வரும். சரி, ஓகே, இது ரெண்டாக இருந்தாலும் பித்தளை இருக்கு, அலுமினியம் இருக்கு, ரெண்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான். அது மூணாக இருந்தாலும் பானை பிளாஸ்டிக் ரெண்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும் எப்படி இருந்தாலும். சரி, அதனால் நம்ம ரெண்டு எடுத்து நம்ம தப்பிச்சலாம், ரெண்டு எடுத்துக்கலாம். நீ அந்த மூணு எடுத்துக்க. மிஷின் கன் ஒரு புல்லட்டு மாதிரி இருக்குங்க, எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது வந்து தெரியல. உண்டானுக்குள்ளார வந்துட்டு போடுறேன். சில்வரே, உன்னை நம்பியாக வச்சுருக்கேன், காப்பாற்றி விட்டுரு. இது என்ன குடத்தோட நிலைமைய? ஓ மை காட், இது என்னங்க இது, இந்த மாதிரி ஆகி இருக்கு. போருங்க, குண்டானு சுடுதுங்க. நம்மளோட சில்வர் கூட என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓ அம்மா, செம்ம ஹீட்டுங்க, கையை வச்செல்லாம் தொடவே முடியல. ஓ மை காட், எல்லாம் வெடிச்சிச்சுல, இப்போ எதுவும் வெடிச்சிட போகுது. ஓகே, உள்ளார பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றத. உள்ளாரெலாம் கண்ணங்கிறேன்னு கறி பிடிச்ச மாதிரி இருக்கே தவிர மற்றபடி எந்த டேமேஜுமே இல்லைங்க. நம்மளோட சில்வர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணிடுச்சு. ஆரம்பத்துலேயே அவன் பாத்திரம் அவனை காப்பாத்திருச்சு. அடுத்து நம்ம பித்தளையில் வச்சு வெடிக்க போகிறோம் அந்த 1000 வாழாத. இது நம்மளை காப்பாற்ற நம்பிக்கை இருக்குது, வெடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்ல இருக்கு அவனுக்கு, இருக்கு இருக்கு. அந்த சில்வர் காப்பாற்ற வந்து பித்தளை காப்பாத்தாதா? இப்போ 1000 வாழா வந்து பித்தளை பாத்திரத்தில் வச்சிடலாம். ஓகே, இந்த திரியை மட்டும் மேலே வச்சுக்கிறேன். சோளமுத்தா போச்சா? என்னாச்சுடா போச்சு? ஓப்பன் ஆயிட்டு. என்னங்களே இது, என்னங்க பித்தளை இந்த வெடிக்க பேக்ல இப்படி கிழிஞ்சிருச்சு? எடுத்துட்டு மண்பானை என்கிட்ட தள்ளில இங்க பாரு. அட கடவுளு, தப்பா டான்ஸ் ஆடிட்டு இங்க உட்காருறியா? ஆனால் அவன் ஆரம்பத்தில் சில்வர் எடுத்தப்போ நினச்சேன் என்ன அது பித்தளை விட்டுட்டு சில்வர்லாம் எடுக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். தெரியும், சாய் சவன்ட்ட கொடுத்தாச்சு, அதுக்கு நானும் செய்யல. எனக்கு ஒன்று தந்து டக்குன்னு பித்தளை எடுத்தேன், ஃபஸ்ட்டே பிறந்துருச்சு. இல்லை, ரெண்டு டெஸ்ட் வேறு இருக்குது, இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. சரி பார்ப்போம். கருப்பன் குசும்புக்காரன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது வந்து தெரியல. பிளாஸ்டிக் கூட வந்து எடுத்து வச்சிருக்கேன், இதுக்குள்ளே வந்துட்டு போட்டு வதலாம். ஓஹோ, சோளமுத்தா போச்சு. சோளமுத்தா பழி வாங்கிட்டு இல்லை, குசும்புக்காரன் வேலையை காட்டிட்டான். எங்கள் அம்மா செஞ்சு, டேய் வீட்டில் 100 கூட தண்டா இருக்குது, முத முதல்ல 200 கூட வாங்கியிருக்கேன், முழுசாக எடுத்துகிட்டு வாடா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னுச்சு. நம்ம பித்தளை டேமேஜ் ஆனாலும் இந்த பிளாஸ்டிக் அளவு ஆகலை. அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பித்தளையில அடுத்த டெஸ்ட் பண்ண போகிறேன். அதான் அந்த கருப்பன் பேப்பர் வெடி இதான் வைக்க போகிறோம். இதுக்கு எப்படி வரோம் போட்டு தம்பி இதுக்குள்ள இல்லை, 4 கிழிஞ்சு போயிருக்கு. என்ன தம்பிங்கிற, அவ்வளோதான் அது. தம்பி முத்து, எங்க இருக்கீங்க? ஓடியாங்க. வெக்கமே இல்லையாடா. என்னாச்சு, லைட்டா தான் கிழிஞ்சிருக்கு. லைட்டா தான், லைட்டா தான், லைட்டா தான் கிழிஞ்சிருக்காங்க. போச்சா? இங்க பாருங்க, இருந்தாலும் அந்த பிளாஸ்டிக் கூட கம்மியாக கிழிஞ்சிருக்கீங்களே பாருங்க. இந்த பக்கம் அப்படி நல்லா தான் இருக்கு. என்ன பண்றது, வேற வழி இல்ல, வச்சுதான் ஆகணும். நம்ம மினிடியே கூட செலக்ட் பண்ணிருக்கலாம், வாழாவுக்கெல்லாம் இந்த பானையை செலக்ட் பண்ண முடிட்டேன். உள்ளர வந்துட்டு வச்சிடலாம், பத்த வச்சுடுவோம். நீங்க யாரும் பக்கத்துல இருந்தீங்கன்னா ஓடிடுங்க. கலை பானை எங்க?
பானை அங்கே பக்கத்தூருக்கு அனுப்பியிருக்கிறேன், வந்துடும். என்னடா இருந்த இடமும் தெரியல, வச்ச தடமும் தெரியல. நம்ம செலக்ட் பண்ண பாத்திரத்துல ஒன்று முழுசா இருக்கு, ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சு. அது போல அவன் செலக்ட் பண்ண மூணு பாத்திரத்துல ஒன்று காண போயிடுச்சு, ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சு, ஒன்று ஓரளவுக்கு அப்படி இருக்கு. இப்போ அடுத்து நம்ம இந்த தேங்காய் கொண்டு எதில் வைக்க போறோம்னா, அந்த அலுமினிய பாத்திரம் தான் வைக்க போறோம். இதில் வச்சு இது எந்த அளவுக்கு தாங்குன்னு பார்த்தலாம். பத்திட்டு பத்தி ஓடிது. ஒன்னு He tried it. மத்ததி உங்க கருத்துக்கள் வரையறுக்கப்படுகின்றன. கடலை கொண்டு விட்டாலும் சிரிப்பாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கு. என்ன பண்ற, சரி ஓகே. அதே மாதிரி மொல்ல மாதிரி வேகம் வச்சா உடஞ்சிட போகுது. இதுல உடையிறது என்ன இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வந்துட்டு வின்னரே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சில்வர் தான் வந்துட்டு வின் பண்ணிருக்கு, நம்மளோட டீம் தான். இப்போ இது வரைக்கும் நீ சொன்னில்ல எங்கெங்க வீடியோ வைக்கணும் எப்படி வீடியோ வைக்கணும்லாம் சொன்னா நான் கேட்டுக்கிட்டேன். சரி, இப்போ நான் சொல்கிறேன், அதை நீ கேளு. இந்த சில்வர் பாத்திரம் ஃபைனல் எடுத்துக்க முடியாது. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் இருவார என்னது எதை முடிவு பண்ணிட்டான். ரெண்டு வெடி இருக்கு, அதான் எடுப்பான்னு நினைக்கிறேன், எடுத்துட்டான். உனக்காக ரெண்டு ஆப்ஷன் தரேன், ஒரே ஆப்ஷன் கிடையாது. புது மாப்பிள்ள இந்த டவுன் மாம், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுல வச்சு அதுலேயும் தாண்டி இந்த சில்வர் ஜெயிச்சுன்னா வச்சுக்கேன், உண்மையாக நீ தான் வின்னர். இடியே விழுந்தாலும் நம்மளோட சில்வர் வந்துட்டு நம்மளை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில, செக் பண்ணிவிடுவோம். ஓகே, என்னப்பா வின்னர்னு சொன்னீங்களா உங்கள் பாத்திரம், அதை தேடி கண்டுபிடிச்சிட்டிங்களா? திருமுகத்தை ஒரு முகமாக திருப்புங்கோ, இங்கே கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. சார் உங்களை தான் இடி விழுந்தாலும் தாங்கும்னு நினச்சேன். ஆனால் இப்படி இடி விழுந்த மாதிரி ஆகும் அப்படின்னு நான் நினச்சி கூட வந்துட்டு பார்க்கலங்க. அதான் இப்போ ஒரு ஐடியா வந்துட்டு எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, என்ன வச்சுக்கேன், இப்போ கேம் வச்சால இந்த கேமை வந்துட்டு வேண்டாம், எல்லா பாத்திரத்துலையும் வெடி வச்சு டெஸ்ட் பண்ணோம், எல்லா பாத்திரமும் வந்துட்டு வெடிச்சு போச்சு, அவ்வளோதான். எப்பா ரொம்ப நல்ல உள்ளப்ப அப்படியே, அவங்ககிட்ட ஒன்றும் இல்லைங்கும் அப்படியே பல்ட்டி அடிக்கலாம் பார்த்தீங்களா, பல்ட்டி அடிக்கல, குட்டி இறந்து அடிக்கல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. மின்னு மட்டும் ஒரு சூப்பரான வீடியோ நாங்கள் உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது முத்து மற்றும் கலை.